ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது என்னோட இன்ஸ்டா ஃபேமிலிக்கு எவ்வளவு முக்கியம்னு என் டிஎம்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கிலீஷ் மெடிசன்ல நிறைய மாத்திரைங்க இல்லைங்க, அதனால நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆயுர்வேதால என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன். ஆயுர்வேதா நான் எக்ஸ்பர்ட்டே கிடையாதுங்க, ஆனா அந்த ரிசர்ச்சை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு நான் மென்ஷன் பண்ண போற ஹர்ப்ஸ்ல ஹைட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலனாலும் அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, பிளஸ் எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு நான் பார்த்துட்டேன். பாயிண்ட் நம்பர் 1, எடிபிள்ஸ் என்னென்ன நம்ம சாப்பிடலான்றது. ஒன்னு, பாயில்டு பேம்பு ஷூட்ஸ் இல்ல பேம்பு முரப்பா, அதை ஹனில சோக் பண்ணி சாப்பிடலாம். அஸ்வகந்தா இல்ல வித்தானியா சோம்னிஃபரா. அடுத்தது குடுச்சின்ற ஒரு ஹர்ப், டீனோஸ்போரா கோடிஃபோலி. சதாவரி பவுடர், அஸ்பராகஸ் ரசிமோசஸ். இது வந்து ஹிமாலயா கிடைக்கிற ஒரு ஹர்ப், இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆயுர்வேதால ஹைட் இன்கிரீஸும் ஒண்ணுன்னு போடுறாங்க. இதுல ஒரே டிஃபரண்டான பாயிண்ட் நான் என்ன பார்த்தேன்னா, கவுஸ் மில்க்ல இத மிக்ஸ் பண்ணி குடிக்காம கேமல் மில்க்ல குடிக்க சொல்றாங்க, ஏன்னா அதுல லோ ஃபேட் இருக்குன்றதுனால. மூணு யோகா போசஸ், டடாசனா சக்ராசனா அண்ட் சூரிய நமஸ்கார் ரெகுலரா பண்ணா ஸ்பைனல் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் க்ரோத் பிளேட்டோட ஸ்டிமுலேஷனால ஹைட் இன்கிரீஸ்னு மென்ஷன் பண்றாங்க. எல்லா ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட்லயுமே ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஹோல் குக்ட் ஹோம் மீல்ஸ் சாப்பிட சொல்றாங்க. இன்னைக்கு உங்க ஹைட்ட நோட் பண்ணிட்டு இத 3 மாசத்துக்கு ட்ரை பண்ணிட்டு கீழே உங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு போடுங்க. பிளஸ் ஹைட் இன்க்ரீஸ்க்கு புது புது விஷயம் தேடிட்டு இருக்காங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.